ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி ரொட்டி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஜீரகம், ஆயில், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்ச பிறகு ரெண்டு டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கணுங்க. அரிசி மாவை நல்லா கலக்கி விட்டு நல்லா அந்த சுடுதண்ணிலேயே நல்லா வேக வச்சிடணும் அந்த அரிசி மாவை. இப்போ அந்த அந்த டிஷ்ஷுக்கு தேவையான சைட் டிஷ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, இஞ்சி, ரெண்டே ரெண்டு புதினா தழை போட்டிங்கன்னா ஒரு தேங்காய் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் கிடைக்கும் நம்மளுக்கு தேங்காய் சட்னி. இப்போ மாவு நம்ம சுடுதண்ணியில் போட்டு நம்ம இது பண்ணது வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இந்த சூட்டோடையே நம்ம நல்லா இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அந்த ஹீட்டோடு நீங்கள் பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு அரிசி அரிசி ரொட்டி, இல்லாட்டினா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். அந்த சூட்டோடையே நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வாய்ஸ் போடுறேன், ஏதாவது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் உளருவேன், எதுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லோரும் கேட்பீங்க ஏன் வளையல் போடல அது போடலன்னு. நான் வேலை செய்யும்போது எப்பயும் நான் வளையல் போட மாட்டேன், அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லா வேலையும் செய்யும்போது நம்மளுக்கு கையில் வளையல் போட்டிருக்கிறது பாத்திரம் கழுவும்போது எல்லாம் ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்கும் நம்மளுக்கு. அதிகமாக வெளியே போகும்போது மட்டும் தான் நான் போடுவேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க, நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்பாங்க. நல்லா அந்த மாவு வந்து நம்ம சூட்டோடய நல்லா அமுத்தி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் சின்ன சின்ன பாலா இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்படி நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா சைட்லெலாம் உங்களுக்கு இதில் இது பண்ணால் இதாகாமல் நல்லா இதாக வரும் கரெக்டாக. நல்லா பரத்திட்டு நம்ம எப்படி சொல்கிறதோ சொல்கிறதுன்னு பார்க்கலாம்.